வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பெட்டிக்கடை ஹல்கோவா தான் பார்க்க போகிறோம். 80s அண்ட் 90s கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த பெட்டிக்கடை ஹல்கோவா ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பெட்டிக்கடை ஹல்கோவா செய்ய தேவையான பொருட்கள் பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய்த்தூள், மைதா மாவு, பால் பவுடர், நெய். முதல்ல நம்ம ஒரு பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அது கூட முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நல்ல சூப்பர் ஃபைனாக அரைச்சாச்சு. கொஞ்சம் கூட கொரகொரப்பே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் பட்டர் கூட சேர்க்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதாவை சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மைதா ஒரு பைண்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். மைதா நல்லா வறுபட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துடலாம். ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு முக்கால் கப் சர்க்கரை, அரை கப் நெய் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பவுடரை நெய்யோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எப்பயுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறது நல்லது. இந்த பொட்டுக்கடலை பவுடர் நெய்யோடு சேர்த்து நல்லா பைண்ட் ஆகணும். அது வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். சப்போஸ் பைண்ட் ஆகாத போல் தெரிஞ்சதுன்னா நம்ம இடையில கூட நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் ஒரு சேர வரணும். இந்த ஹல்கோவா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதோ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுபோல் நம்ம கொஞ்சமாக இப்படி உருட்டி பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ஷேப் பண்ண முடியும். இப்போ அதை ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு நம்ம விருப்பமான ஷேப்பில் அதை ஷேப் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்கொயர் ஷேப் பண்ணாமல் பேடா போல் கூட ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். நம்ம இன்றைக்கி இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறோம். நல்ல ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விடணும், அப்போ தான் நம்மளால் கட் பண்ண முடியும். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சிரும். ரொம்ப டேஸ்டியான இந்த பெட்டிக்கடை ஹல்கோவா அருமையாக ரெடி பண்ணியாச்சு. மறக்காமல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் தெரிஞ்சிக்க இது நம்ம சேனல் என்ன சமையலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்கள்.